ஓ மகா கணபதியே நமக, வணக்கம் நேர்களே. இது ஆவணி மாதம் ராசி பலன்கள் சம்பந்தப்பட்ட வீடியோ. அதிலையும் குறிப்பாக மீனம் ராசி நேர்களுக்குடையது. மீனம் ராசி நேர்களே, மீனராசி நேர்களே, உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்திலே ஆறாம் இடத்தில் அநேக கிரகங்கள் சேர்ந்திருக்கிற காரணத்தால் உழைப்பாற்றலுக்கு பஞ்சமே இல்லை. நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய கஷ்டப்படணும், நிறைய நல்ல பேர் வாங்கணும், இப்படிங்கிற நிறைய களத்தில் நீங்கள் குதித்திருக்கிறீர்கள். அனைத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உழைப்பாற்றலுக்கு பயப்பட வேண்டாம். நேர காலம் தெரியாது, நீங்கள் உழைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட மாதம். உங்களை சார்ந்தவர்கள் நிறைய உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. அத்தனைகளையும் பூர்த்தி செய்வது கடினம் என்றாலும் ஓரளவுக்கு அவர்கள் மனம் குளிரும்படியான காரியம் மாற்றி உங்களை நீங்கள் சமப்படுத்திக் கொள்ளுங்கள். மிகச்சிறப்பான ஒரு நல்ல பெயர் புகழ் வாங்குவதற்கு சிறந்த மாதம். குறிப்பாக இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆறாம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் வரவு செலவுகளிலே சற்று பிணக்கம் ஏற்படும். பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறை, அதிக செலவினங்கள், குறைந்த வருமானங்கள், அதிலும் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா வரவுக்கு மீறிய செலவுகள் வருவதும் வரவே பார்க்க முடியலைங்கிற மாதிரி சில சங்கடங்கள் நேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்து செய்திகளிலே உங்களுக்கு இருக்குது. கவலை கொள்ள வேண்டாம், இவைகளெல்லாம் மாற்றிக்கொள்றதுக்குண்டான காலச்சூழலும் உங்களுக்கு உண்டு. தைரிய வீரிய பராக்கிரமகாரனாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக இருக்கிற காரணத்தால் எத்தகைய போராட்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை பெற்றிருக்கின்ற காரணத்தால் உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்திலே யாருக்கும் முடியாத காரியத்தை நீங்கள் ஆற்றி மகிழ்வதும், இது நடக்குமா நடவாதா என்று காத்திருந்த காலமெல்லாம் போய் அதில் இருந்து நீங்கள் உழைச்சி முன்னுக்கு வர்றதும், இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் ஒரு பக்கம் உங்களுக்கு கூடவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியையும் ஐந்தாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உறுதியாக இதுவரையும் இருந்திருக்கக்கூடிய உடல் சோம்பல், உடல் நோய் நொடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், மனச்சோர்வு, இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த மாதத்திலே விலகி ஓரளவுக்கு முன்னேற்பாடாக, முன்னெச்சரிக்கையாக, என்னால் முடியும், நான் சாதிப்பேன் என்று சொல்லக்கூடிய மன ஓட்டத்தோடு கூடிய வாழ்க்கை பயணம் இந்த மாதத்திலே துவங்க காத்திருக்கிறது. இதிலும் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே இருந்திருக்கக்கூடிய மன வேற்றுமைகள் மறைந்து புதிய ஒற்றுமையை துவங்கி பிள்ளைகளால் பெற்றோர்களும் பெற்றோர்களால் பிள்ளைகளும் ஓரளவு மன அமைதி திருப்திப்படுகின்ற வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய மாதம். குறிப்பாக பிள்ளைகளாக இருக்கக்கூடிய, அதிலும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், கல்லூரி மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்து செய்திகளிலே ஆசிரியர்கள், மிக உயர்ந்த அதிகாரிகள், மற்றவர்கள் அனைவருடைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நீங்கள் எளிதாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் காத்து கொண்டிருக்கிறது. வாகன சம்பந்தப்பட்ட தொழிலுடையவர்கள், நீண்ட தூரத்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலே ஓரளவுக்கு தொழில் திருப்தியாக நடக்கும் என்று சொல்லக்கூடியதும், வருங்கால நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவன் ஆறாம் இடத்தில் சம்பந்தப்படுவது, குறிப்பாக உங்கள் ஜாதகத்திலே அடிப்படை கிரக நடிகள் சற்று தடுமாற்றமாக இருக்குமானால் கிட்டத்தட்ட இந்த நேரத்திலே ஆண் பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் அப்பாவுக்கும் இடையில் கான்ட்ரவர்ஷியலான சில கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதையும் நீங்கள் சற்று கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இயந்திர சம்பந்தப்பட்ட, பொறியியல் சம்பந்தப்பட்ட துறைகளிலே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெஷினரியை வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்க, இவர்களெல்லாம் சற்று உடல்நிலைகளில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜாக்கிரதையாக இயந்திரங்களை இயக்குகின்ற இடங்களில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், புதிய இடங்களுக்கு செல்வது, அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களுக்கு மத்தியிலிருந்து வாழ்கின்ற வாய்ப்புகளை தேடுவது, இவைகளெல்லாம் கூட ஒரு பக்கத்தில் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் பத்தாம் இடத்திலே சனியும் கேதுவும் வீற்றிருப்பது என்பது எங்கே போனாலும் போட்டியும் பொறாமையுமா இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது, இப்படிங்கிற மனக்கிளேசம் ஒரு பக்கம் வரும். ஆனால் இவற்றையெல்லாம் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி நிச்சயமாக வெற்றி பெற்று காட்ட முடியும். பயம் கொள்ள தேவையில்லை. இன்னும் சில மாதங்களிலே உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு சனி வரப்போகிறார். அந்த காலகட்டம் இன்னும் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் என்ற காரணத்தால் இப்பொழுது நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளில் விஸ்தீர்ணப்படுத்துவது, புதிய கிளைகள் துவங்குவது, புதிய இடங்களுக்கு சென்று உங்கள் வாழ்க்கை பாதையை விருத்திப்படுத்துறது, இப்படிப்பட்ட அனைத்து வாய்ப்புகளுக்கும் இந்த மாதத்து செய்திகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மொத்தமாக உழைப்பாற்றலுக்கு உகந்த மாதம். நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நேரகாலம் தவறாமல் வேலை பார்க்கக்கூடிய காலம் காத்து கொண்டிருக்கிறது. இதை மற்றவர்கள் பார்ப்பார்கள், புரிந்து கொள்ளுவார்கள், இதற்கு வருங்கால பலன் உண்டு என்று சொல்லுகின்ற நேச்சரில் நீங்கள் இந்த மாதத்து பலன்களில் கஷ்டப்பட போகிறது உறுதி. ஆனால் வெற்றி பெறுவதற்குண்டான காலமும் உங்களுக்கு பக்கத்தில் வரும். அதனால் இதுபோல் மீண்டும் நல்ல செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.